அக்டோபர் 24 நம்ம எல்லாருமே தீபாவளியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் செம்ம குஷி அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி யாருக்கெல்லாம் இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதுசாக கல்யாணமானவங்களுக்கு தான். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி, அதாவது தலை தீபாவளி. ஸோ பயங்கரமாக அவங்களோட வீட்டுக்கெலாம் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த வருஷம் தலை தீபாவளி எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்லாம் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டோட தாங்க நான் இப்போ வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் விக்னேஷம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 மாதம் தான் ஆச்சு கல்யாணமாகி. அவங்க பார்த்தோன்னா வடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக பேரண்ட்ஹுட், அதாவது மதர்ஹுட்லாம் நம்ம நயன்தாரா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் தீபாவளி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற நம்ம ரவீந்தர் அண்ட் மகாலட்சுமி, இவங்க ரெண்டு பேருக்குமே தலை தீபாவளி. ஸோ இவங்க வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மகாலட்சுமி தலை தீபாவளிக்காக தான் இந்த டேட்டில் கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக வந்துட்டு தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான புகழ் அண்ட் பென்சி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களும் தலை தீபாவளி கொண்டாட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட இன்னொரு காதல் ஜோடி, அதாவது ஆதி அண்ட் நிக்கி கல்ராணி. ஜூன் மாதம்தான் இவங்களோட கல்யாணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறமா பாரிஸ்க்கு ஹனிமூன் போயிட்டு வந்த இந்த ஜோடி இப்போது தலை தீபாவளியை கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க. அண்ட் சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் சிது அண்ட் ஸ்ரீயா, இவங்களுக்கும் ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் 1 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அவங்களோட தலை தீபாவளியை கொண்டாட இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, மதன் அண்ட் ரேஷ்மா சீரியலில் நடிச்சுட்டு இருக்கும்போதே காதலிச்ச மதனும் ரேஷ்மாவும் நவம்பர் மாதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த ஜோடி விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்குற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்காங்க. இவங்களும் இந்த ஆண்டு தான் தலை தீபாவளி கொண்டாட இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கப்பிள் ஆரியன் அண்ட் ஷபானா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி தலை தீபாவளி கொண்டாட இருக்கிறாங்க. இதே மாதிரியே ஜஸ்டின் பிரபாகர் இருக்கார் இல்லையா, தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மொழிகள்லையும் பல சூப்பர் ஹிட் படங்களுக்கு இசையமைச்சிருக்கு. இவருக்கு இப்போது தலை தீபாவளி. ஸோ இவரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாரு. அன்பிகள் நடிகை காயத்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கல்யாணம் நடந்து ரீசெண்டாக, அவங்களுக்கு தலை தீபாவளி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, பரிதாபங்கள் கோபி சுதாகர். பரிதாபங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், அவங்க ரொம்பவே எல்லாரும் மத்தியிலையும் பிரபலம். ஸோ கோபியும் அவரோட நண்பர் சுதாகரும் இந்த ஆண்டு தான் தலை தீபாவளியை கொண்டாட இருக்காங்க. இதில் சுதாகருக்கு மார்ச் மாதமும் கோபிக்கு கடந்த மாதமும் கல்யாணம் நடந்தது. அண்ட் அஜய் கிருஷ்ணா ஜெஸ்ஸி இருக்காங்களையா, சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக ரொம்பவே ஃபேமஸான அஜய் கிருஷ்ணா, இவங்க பார்த்தோன்னா மே மந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் இந்த வருஷம் தான் தன்னோட தலை தீபாவளியை கொண்டாட இருக்கிறாங்க. அண்ட் நவீன் அண்ட் கண்மணி, அதாவது சீரியல் ஆக்டர் நவீன் கண்மணி பார்த்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நியூஸ் ரீடு. இவங்களும் இவங்களோட தலை தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. சரி ஓகே, தலை தீபாவளிக்கு கண்டிப்பாக இவங்க பிக்சர்ஸ்லாம் போடுவாங்க, எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஜோடி ரொம்ப பிடிக்கும், யாரோட ஃபோட்டோ பார்க்க நீங்கள் ரொம்ப ஈகராக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தலை தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் தீபாவளிக்கு நீங்களாம் ஊருக்கு வந்துட்டீங்களா, அண்ட் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க, படம் பார்க்க போகிறீங்களா இல்லை பட்டாசு வெடிக்க போகிறீங்களா இல்லை எதுவுமே பண்ணாமல் எப்போதும் போலதான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.